ஹாஃப் இண்டு 2 ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணும் ஓகே ஹாஃப் இண்டு A ப்ளஸ் பி ஸோ இந்த first சமில் ஒன் பை ஃபோர்னு இருக்குலாதான் A ஸோ so, A equal டு ஒன் பை ஃபோர் பி என்னன்னா 1 பை ஃபைவ் ஓகே ஸோ இதை இதில் substitute பண்ணுறோம் ஸோ so, Half ஏ A இருக்குது 1 பை ஃபோர் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஃபைவ் ஸோ என்ன வரும் Half இண்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் இப்போ different டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும் அல்லது இந்த Cross மல்டிப்ளை மெத்தட் நான் ஈஸியாக பண்ணுறதுக்காக Cross மல்டிப்ளை மெத்தட் யூஸ் பண்ணுறேன் டினாமினேட்டரை என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி நியூமரேட்டருக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் ஒன் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் 4 ஃபோர் ஃபோர் ஸோ என்ன வருது ஹாஃப் இண்டு ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நயன் நைன் பை ட்வெண்ட்டி வருது ஓகே ஸோ க்யூ ஒன் நமக்கு என்ன வருது அப்படின்னா நயன் பை டூ இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபார்ட்டி இது வந்து ஃபஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு q2 டூ ஃபைன் பண்ணணும் க்யூ டூ ஃபைன் பண்ணுறதுக்கு ஹாஃப் இண்டு ஏ எழுதிக்கோங்க ஏக்கும் இந்த க்யூ ஒன்னுக்கும் ஏன்னா ஏ இது ஏ இது பி இந்த ஏக்கும் பிக்கும் இடையில்தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் க்யூ ஒன் கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏக்கும் க்யூ ஒன்றுக்கும் இடையில் உள்ளது கண்டுபிடிக்கணும் ஸோ ஏ ஹாஃப் இண்டு ஏ ப்ளஸ் க்யூ ஒன்னுன்னு எழுதிக்கணும் ஓகே ஸோ இப்போ நம்பர்ஸ் அப்ளை அதில் ஏயோட வேல்யூ என்ன இருக்குது ஒன் பை ஃபோர் நமக்கு என்ன வந்திருக்கு பை

So same ேட்டர் இருந்துச்சுனா என்ன பண்ணணும் அதே denominator அப்படியே எழுதிட்டு மேலே பண்ணி எழுதணும் நமக்கு 40, டூ நைன்டீன் பை எயிட்டி வந்திருக்கு இது வந்து செகண்ட் நம்பர் ஓகே இனி அடுத்து Q3 த்ரீ ஃபைன் பண்ணும்போது என்ன பண்ணணும் ஏக்கும் அந்த டூக்கும் இடையில உள்ள ஒரு நம்பர் ஃபைன் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ க்யூ த்ரீ ஃபைன் பண்ணுறோம் அப்போ ஃபார்ம்லாம் என்ன வரும் ஹாஃப் இண்டு ஏ பிளஸ் க்யூ டூ அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகே ஹாஃப் இண்டு ஏ என்ன இருக்குது ஒன் பை ஃபோர் ப்ளஸ் கியூ டூ நமக்கு என்ன வந்துருந்துச்சு நைன்டீன் பை எயிட்டி வந்துருக்கு ஓகே ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஹாஃப் இண்டு இப்போ இங்கே டினாமினேட்டரை சேம் ஆக்கணும் ஸோ இங்கே எயிட்டி இருக்குது இங்கேயே எயிட்டி ஆக்கணும் அப்போ அந்த ஃபோராக ஃபோரை வந்து டுவெண்ட்டியால் மல்டிப்ளை பண்ணால் தான் எயிட்டி வரும் இல்லையா ஸோ இங்கேயும் டுவெண்ட்டியால் மல்டிப்ளை பண்ணணும் நியூமரேட்டர்லேயும் என்ன பண்ணணும் டுவெண்ட்டியால் மல்டிப்ளை பண்ணிடணும் ஸோ ஒன் இன்ட்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டிவைடட் பை எயிட்டி ப்ளஸ் நைன்டீன் பை எயிட்டி okay so half இண்டு இப்போ same denominator இருக்கா so 80 போட்டுக்கோங்க மேலே அப்படியே add பண்ணி எழுதுங்க 20 plus நைன்டீன் ஓகே ஸோ என்ன வரும் half இண்டு இது add ஆட் பண்ணா 39 by 80 எயிட்டி வருது ஓகே ஸோ க்யூ த்ரீ என்ன வரும்னா ஒன் இன்ட்டு தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் பை டூ இன்டு எயிட்டி ஒன் சிக்ஸ்டி ஓகே திஸ் இஸ் கியூ த்ரீ ஓகே க்யூ ஃபோருக்கு என்ன எழுதணும் ஃபார்முலா இப்போ ஹாஃப் இண்டு a plus க்யூ த்ரீ எழுதணும் ஓகே ஸோ ஹாஃப் இண்டு ஏ வந்து 1 பை ஃபோர் ப்ளஸ் க்யூ த்ரீ நமக்கு என்ன வந்திருக்கு 39 நைன் பை ஓகே ஸோ இப்போ சேம் டினாமினேட்டர் ஆக்கணும் இங்கே ஃபோர் இருக்குது இங்கே ஒன் சிக்ஸ்டி இருக்குது ஸோ ஈக்குவல் ஆகணும் அப்படின்னா இதை வந்து எதாவது மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் நம்ம ஃபார்ட்டியால மல்டிப்ளை பண்ணணும் ஓகே ஸோ அப்போ இங்கே ஃபார்ட்டி போட்டிங்கன்னா மேலே ஏதாவது மல்டிப்ளை பண்ணணும் நியூமரேட்டரையும் ஃபார்ட்டியால மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஹாஃப் இன்டு இங்கே ஃபோர் ஃபோர் சார் என்ன வந்துடும் ஃபோர் இன்ட்டு ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்ட்டி வரும் இங்கே ஒன் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி வரும் ப்ளஸ் தேர்ட்டி நைன் பை ஒன் சிக்ஸ்டி வந்துடும் ஓகே ஸோ இப்போ ஹாஃப் சேம் இருக்கிறனால அதே டினாமினேட்டர் எழுதிட்டு மேலே ஆட் பண்ணி எழுதணும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ் ப்ளஸ் தேர்ட்டி தேர்ட்டி நைன் நைன் எழுதிக்கலாம் நம்ம ஹாஃப் இன்டு ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வருது செவன்டி நைன் பை ஒன் சிக்ஸ்டி வருது ஓகே ஸோ க்யூ ஃபோர் அப்போ என்ன கிடைக்கிதுன்னா க்யூ ஃபோர் ஒன் இன்டு செவன்டி நைன் செவன்டி நைன் டிவைடட் பை ஒன் இன் சாரி டூ இன்ட்டு ஒன் சிக்ஸ்டி என்ன வரும் நமக்கு த்ரீ டுவெண்ட்டி வரும் இல்லையா ஸோ த்ரீ டுவெண்ட்டி இது வந்து Q4. ஃபோர் 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 வந்து ரேஷனல் numbers ஃபைன் பண்ணிவிட்டு வீ ஃபைவ் கண்டுபிடிக்கணும் தட் இஸ் க்யூ ஃபைவ் ஓகே ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன ஹாஃப் இண்டு ஏ ப்ளஸ் க்யூ ஃபோர் எழுதலாம் ஸோ ஹாஃப் இண்டு ஏ வந்து ஒன் பை ஃபோர் ஓகே ப்ளஸ் க்யூ ஃபோர் என்ன வந்துருக்கு செவன்ட்டி நைன் பை த்ரீ டுவெண்ட்டி ஸோ இப்போ சேம் டினாமினேட்டர் ஆக்கணும் அப்போ இங்கே த்ரீ டுவெண்ட்டி இருக்குது இங்கேயும் த்ரீ டுவெண்ட்டி 4 இந்த ஃபோரை வந்து எயிட்டியால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இங்கேயும் எயிட்டி மேலே எதனால மல்டிப்ளை பண்ணுறோம் எயிட்டியால் ஸோ என்ன வரும் ஒன் இன்ட்டு எயிட்டி எயிட்டி பை த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் செவன்ட்டி நைன் பை த்ரீ டுவெண்ட்டி ஓகே ஸோ ஒன் பை இப்போ ரெண்டுக்கும் சேம் டினாமினேட்டர் வந்துட்டா அப்போ சேம் டினாமினேட்டர் அதை போட்டுட்டு மேலே ஆட் பண்ணி எழுதணும் ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்துரும் ஒன் ஃபிஃப்டி நைன் வரும் ஓகே ஸோ ஹாஃப் இண்டுனா இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன் ஃபிஃப்டி நைன் டிவைடட் பை சிக்ஸ் ஃபார்ட்டி வரும் ஓகே சிக்ஸ் ஃபார்ட்டி இது வந்து க்யூ ஃபைவ் ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ஆன்சர் எழுதிடலாம் இது கியூ ஃபைவ் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் பை சிக்ஸ் ஃபார்ட்டி க்யூ ஃபோர் ஃபைன் பண்ணியிருக்கோம் க்யூ த்ரீ க்யூ டூ க்யூ ஒன் எல்லாத்தையும் ஃபைனலாக ஆன்சரில் எழுதுகிறோம் ஓகே so finally answer in the five rational numbers between uh, 1 by 4 and 1 by 5 are 9 by 40 19 by 80 39 by 160 79 by 320 and 159 by 640 okay this is the answer now second sum second sum rational number between 0 0.1 and ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் இன்பிட்வீனில் உள்ள எனி ஃபைவ் ரேஷ்னல் நம்பர்ஸ் எழுதணும் ஓகே நான் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள் இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன்னுனா ஜீரோ பாயிண்ட் ஒன் அதுக்கப்புறம் ஜீரோ நம்ம எத்தனையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி தானே ஸோ இதுக்கு வேல்யூ இல்லை ஸோ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ ஜீரோன்னு எழுதிக்கிறேன் இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் இருக்குல்ல இதையும் எப்படி எழுதுறேன் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் ஜீரோ ஓகே ஒரு டிஜிட் ஆஃப்டர் தாய் டெசிமல் வந்து த்ரீ டிஜிட் இருக்கிற மாதிரி எழுதிருக்கிறேன் இப்போ பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் என்ன வருது நமக்கு இதில் ஹண்ட்ரட் இருக்குது இங்கே ஹண்ட்ரட் அண்ட் டென் இருக்கு அப்போ இதுக்கு பிட்வீனில் உள்ள நம்பர்ஸ் எதெல்லாம் வரும் ஜீரோ பாயிண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் வரும் ஜீரோ பாயிண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டூ வரும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ வருது இங்கே ஹண்ட்ரட் இது இவ்வளோ இதுக்கு இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஓகே இதில் எனி ஃபைவ் நம்பர்ஸ் நம்ம எழுதிக்கலாம் therefore the 5 rational numbers Between 0 0.1 and 0 0.11, are either any five numbers okay? 0 0.101, 0 0.102, next line 0 0.104, 0 0.105, okay? 0 0.107. Any five numbers we can write okay? So, this is the answer. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் மைனஸ் ஒன் அண்டு மைனஸ் டூ மைனஸ் ஒன்னுக்கும் மைனஸ் டூக்கும் இன் பிட்வீன் உள்ள எனி ஃபைவ் ரேஷ்னல் நம்பர்ஸ் எழுதணும் ஓகே ஸோ இதை ஏபின்னு எடுத்து நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த ஃபைவ் ரேஷனல் நம்பர்ஸ் என்னெல்லாம் க்யூ ஒன் க்யூ டூ கியூ த்ரீ க்யூ ஃபோர் கியூ ஃபைவ் ஃபஸ்ட்டு கியூ ஒன் ஃபைன் பண்ணுறேன் ஹாஃப் இன்ட்டு என்ன வரும் ஏ ப்ளஸ் பி வரும் ஓகே ஸோ இது ஏ இது பி அப்போ என்ன வரும் ஹாஃப் இன்டு ஏயோட வேல்யூ மைனஸ் ஒன் ப்ளஸ் பியோட வேல்யூ வேணால் மைனஸ் டூ ஓகே ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் சேம் சைன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அதே சைனை போட்டுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிடணும் ஸோ என்ன வருது மைனஸ் த்ரீ பை டூ ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது மைனஸ் த்ரீ பை டூ நெக்ஸ்ட்டு க்யூ டூ ஃபைன் பண்ணுறோம் அப்போ ஹாஃப் இன்டு ஏ ப்ளஸ் க்யூ ஒன்னு எழுதணும் ஓகே ஸோ ஹாஃப் இண்டு ஏ ப்ளஸ் சாரி ஏயோட வேல்யூ எழுதிக்கலாமா ஏயோட வேல்யூ மைனஸ் ஒன் ப்ளஸ் க்யூ ஒன் என்ன இருக்குது மைனஸ் த்ரீ பை டூ ஓகே இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஒன் பை டூ உண்டு இங்கேயும் என்ன இருக்குது ஒன் தானே இருக்குது ஸோ அதே நம்ம க்ராஸ் மல்டிப்ளை மெத்தடில் மல்டிப்ளை பண்ணுறோம் டினாமினேட்ரு அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம் ஒன் இன்ட்டு 2 டூ இங்கே க்ராஸ் மல்டிப்ளை மைனஸ் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் டூ அடுத்து என்ன இருக்கு ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஓகே ஸோ ஒன் பை டூ இன்டு இது சேம் சைன் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணால் என்ன பண்ணணும் அதே சைன் போட்டுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும் ஸோ டிவைடட் பை டூ வந்துடும் இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை டூ டூ சார் ஃபோர் திஸ்இஸ் க்யூ டூ ஓகே நெக்ஸ்ட் க்யூ த்ரீ ஃபைன் பண்ணுறோம் கியூ த்ரீக்கு ஃபார்ம்ல என்ன வரும் ஒன் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் க்யூ டூ வரும் ஓகே ஸோ இதில் அப்ளை பண்ணால் ஹாஃப் இண்டு ஏ என்ன இருக்கு மைனஸ் ஒன் ப்ளஸ் க்யூ டூ என்ன வந்திருக்கு மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் இப்போ இங்கே டினாமினேட்ரு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஓகே ஒன் தான இருக்குது ஸோ ஒன் பை டூஇ ஒன் 4 ஃபோர் ஃபோர் இங்கே என்ன பண்ணணும் க்ராஸ் மல்டிப்ளை மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் சாரி மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் மைனஸ் ஃபோர் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஓகே ஸோ ஒன் பை இண்டு மைனஸ் ரெண்டுமே நமக்கு betweenல ப்ளஸ் சிம்பல் இருக்கு ஸோ உங்கள் மைனஸ் 4 மைனஸ் ஃபோர் இருந்துச்சுன்னா மைனஸ் "-5", மைனஸ் ஃபைவ் ஓகே ஆட் பண்ணணும் அப்போ சேம் சைனா கீப் த சைன் அண்ட் ஆட் த நம்பர் ஸோ நைன் வரும் பை ஃபோர் இப்போ multiply பண்ணுங்கள் ஒன் இன்ட்டு மைனஸ் நைன் மைனஸ் நைன் பை டூ ஃபோர்ஸாக எயிட் ஸோ கியூ த்ரீ இஸ் என்ன வருது மைனஸ் நைன் பை எயிட் நெக்ஸ்ட்டு கியூ ஃபோர் ஃபைன் பண்ணுறோம் கியூ 1 ஃபார்ம்லாம் வந்துடும் ஒன் பை டூ a ப்ளஸ் க்யூ த்ரீ வரும் ஓகே ஸோ அப்ளை பண்ணுங்கள் ஏயோட வேல்யூ மைனஸ் ஒன் ப்ளஸ் க்யூ த்ரீ என்ன வருது மைனஸ் 9 பை எயிட் வந்திருக்கு ஸோ உங்கள் டினாமினேட்டர் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க so 1 பை டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு எயிட் எயிட் வரும் இங்க என்ன பண்ணும் cross multiply பண்ணணும் so மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் எயிட் இடையில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது 1 இன்ட்டு மைனஸ் நைன் மைனஸ் நைன் ஸோ ஒன் பை டூ இன்டு இது ரெண்டே ஆட் பண்ணால் சேம் சைன் ஸோ கீப் த சைன் அண்ட் ஆட் த நம்பர் ஸோ செவன்டீன் வரும் இங்க எயிட் ஓகே ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன் இன்ட்டு மைனஸ் செவன்டீன் மைனஸ் செவன்டீன் டிவைடட் பை டூ எயிட்ஸா சிக்ஸ்டீன் திஸ்இஸ் கியூ ஃபோர் ஓகே இன்னும் ஒன்மோர் ஒரு q5 ஃபைவ் மட்டும் ஃபைன் பண்ணணும் ஓகே ஸோ கியூ ஃபைவ்னா என்ன வரும் q5 ஃபைவ்க்கு ஃபார்ம்லாம் ஒன் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் வரும் ஓகே So 1 பை டூ இன்ட்டு A என்ன இருக்குது மைனஸ் ஒன் ப்ளஸ் க்யூ ஃபோர் என்ன மைனஸ் செவன்டீன் பை சிக்ஸ்டீன் இல்லையா ஸோ இப்போ ஒன் பை டூ இன்ட்டு இங்கே டினாமினேட்ரு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஒன் இன்ட்டு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் ஒன் இன்ட்டு சிக்ஸ்டின் மைனஸ் சிக்ஸ்டீன் நெக்ஸ்ட் ப்ளஸ் இருக்குது ஒன் இன்ட்டு மைனஸ் செவன்டீன் மைனஸ் செவன்டீன் ஸோ ஹாஃப் இண்டு இது ரெண்டும் சேம் சைன் அப்போ அதே போட்டு ஆட் பண்ணணும் 33 வரும் டிவைடட் பை 16. ஓகே okay, இப்போ Q5 ஃபைவ் என்ன வருது அப்படின்னா ஒன் இன்ட்டு மைனஸ் தேர்ட்டி த்ரீ மைனஸ் தேர்ட்டி த்ரீ டிவைடட் பை டூ என்ன வரும் 32. இது வந்து 5th. ஓகே okay, Q5 ஃபைவ் ஃபைன் பண்ணிவிட்டோம் தேவ் ஃபோர் நம்ம ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கலாம் தேவ் ஃபோர் த ஃபைவ் ரேஷ்னல் நம்பர்ஸ் Minus 1 and minus 2 are n Yiludra, okay. So first number na is minus 3 by 2. Next and 5 by 4. Next and 9 by 8. Okay, so minus 17 by 16. Next and 33 by 32. So these are the five rational numbers. Okay.